கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் அநேகர் இரவிலே தங்கள் படுக்கையிலே படுக்கிற பொழுது தூக்கமில்லாமல் தவிப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் வாழ்க்கையில் உண்டான நெருக்கத்தின் நிமித்தமாகவும் பிரச்சனைகளின் நிமித்தமாகவும், நாளைய தினத்தை நான் எப்படி சந்திப்பது, நாளைய தினம் வராமல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணக்கூடிய சிந்திக்கக்கூடிய அநேகரை இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் உண்டான போராட்டத்தின் நிமித்தமாகவும் பல குழப்பங்களின் நிமித்தமாகவும் குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்த்து இரவிலே தூக்கமில்லாது, தன் பிள்ளைகளுக்கு நான் வரும் நாட்களில் நான் என்ன செய்யட்டும், என் குடும்பங்களை நான் எப்படி நடத்தட்டும் என்று பயந்து வாழ்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நீதிமொழிகள் 3:24 சொல்லுகிறது, நீ படுக்கும்போது பயப்பட வேண்டாம், நீ படுத்து கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் படுக்கைக்கு நீங்கள் போகிற பொழுது நீங்கள் பயப்படவே வேண்டாம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீ படுத்து கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாக இருக்குமாம். இந்த இன்பத்தை கொடுப்பது யார் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நமக்கு நித்திரையை கொடுக்கிறவர். நம்மை உண்டாக்கின, நம்மை உருவாக்கின தேவன் அவரே. அவர்தான் நமக்கு இந்த சுகமான நித்திரையை தர முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 3:5 அவன் இப்படியாக எழுதுகிறான், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அப்பிரியமானவர்களே, உங்களை அவரே தாங்குகிறார். நீங்கள் படுத்து உறங்கும் பொழுதும் அதிகாலையில் எழும்பும் பொழுதும் உங்களை அவரே எழுப்பி விடுகிறார். அன்றைய தினத்தை அவரே கவனித்துக் கொள்ளுகிறார். அப்பிரியமானவர்களே, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் பயப்படவோ கவலைப்படவோ வேண்டாம் என்று வேதம் நமக்கு மிக அழகாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். ஆகாயத்து பட்சிகளை நீங்கள் கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? நீங்கள் கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை அவன் கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் பிள்ளைகளே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று நம்முடைய பரமபிதா அவர் அறிந்து வைத்திருக்கிறாராம். ஆம் பிரியமானவர்களே, அந்த தேவனை நோக்கி நாம் படுக்கையில் அமர்ந்திருக்கிற பொழுது, நாம் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் நமக்கு உதவி செய்வாராம்.
அவர் நம்மை தள்ளாடாதபடிக்கு நம்மை நடத்துவார். அவர் நமக்கு ஒத்தாசை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்படாமல் நம்மை சுக நித்திரை வர செய்கிறவர் அவர். ஒருவேளை என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இரவிலே எனக்கு தூக்கம் வரவில்லை, என்னால் தூங்க முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அந்த தேவனை நோக்கி பாருங்கள். உங்கள் படுக்கையிலே நீங்கள் அமர்ந்த வண்ணமாய் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பாருங்கள். ஆம் பிரியமானவர்களே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் அவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, நாம் தூங்க வேண்டும் என்பதற்காக அவர் தூங்குவதில்லையாம். நாம் சுகமாக உறங்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேலை காக்கிற அந்த தேவன் அவர் உறங்குவதே இல்லை. ஆம் பிரியமானவர்களே, நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் படுக்கையிலே பயப்படாமல் இந்த நாளிலே நீங்கள் தூங்குங்கள். தேவனிடத்திலே உங்கள் பாரங்களை எல்லாம் நீங்கள் இறக்கி வையுங்கள். ஆம் பிரியமானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆம் பிரியமானவர்களே, அவரே உங்கள் குடும்பங்களை கட்டுவார், அவரே உங்கள் வீட்டை கட்டுவார், அவரே உங்கள் சூழ்நிலைகளை நிலைநிறுத்துவார், அவரே உங்கள் சூழ்நிலைகளை மாற்றித் தருவார், அவர் உங்களை நிலைக்கச் செய்வார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா? கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவல்காரர்கள் விழித்திருக்கிறது விருதா? ஆம் பிரியமானவர்களே, அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறாராம். ஆம் பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவரே உங்களுக்கு நித்திரையை கொடுப்பார். உங்கள் முகம் அவரை பார்க்கட்டும், உங்கள் எண்ணம் உங்கள் சிந்தனைகள் அவரையே நோக்கட்டும். நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். கர்த்தரே எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறவராயிருக்கிறாராம். சங்கீதம் 4:8 சொல்லப்படுகிறது, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆம் பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, தேவன் உங்களோடு கூடவே அவர் இருக்கிறார். அவர் உங்களை சுகமாய் தங்கச் செய்வார். உங்கள் சூழ்நிலைகளை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். ஆகவே கவலைப்படாதிருங்கள். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நாளைய தினத்திலே வெளிச்சம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் நாளைய தினத்திலே அற்புதங்கள் நடக்கும். நாளைய தினத்தை என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். உங்கள் வாழ்க்கையை தேவனையே எடுத்து நடத்துவார். உங்களுக்கென்று ஒரு இரட்சகர் இருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு மீட்பர் இருக்கிறார், உங்களை விடுதலை செய்ய, உங்களை விடுதலையாக்க. ஆம் பிரியமானவர்களே, ஆகவே நீங்கள் கவலைப்படாதிருங்கள். தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் அது பயங்கரமாக இருக்கும். உங்களோடு கூட இருந்து என் தேவன் செய்கிற காரியங்கள் அது அதிசயமாக இருக்கும், அது ஆச்சரியமாக இருக்கும். இப்பொழுதும் நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை அழைத்தவரே, எங்களை தாயின் கருவில் முன்கூறித்தவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, அப்பா, இந்த நேரத்திலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நீர் மாற்றி போட நீர் வல்லவராயிருக்கிறீங்க ராஜா. இந்த படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இப்பொழுதும் தூங்குகிற இந்த வேளையில கூட ராஜா, எசப்பா, அவர்கள் சுகமாய் தூங்க நிற்கிற பட்சங்க ராஜா,
அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் இப்பொழுதே நசரேனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் முற்றிலுமாக மாறுவதாக என்று நான் கட்டளையிடுகிறேன். வாழ்க்கையில் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு புது மாற்றத்தை நிறுக்க கொடுங்க ராஜா. நாளைய தினத்தை கொடுத்து பயப்படுகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் சுவாமி எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்து அந்த பயத்தை புறம்பே நீக்குங்க ராஜா. நாளைய தினத்தை குறித்து பயப்படுகிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ராஜா நீர் அற்புதங்களை செய்வீங்க. நாளைய தினத்தை குறித்து பயப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறீங்க ராஜா. எப்பொழுதும் சுவாமி எனக்கு இரவிலே தூக்கம் வருவதில்லை, என் பிரச்சனைகள் பெரிதாயிருக்கிறது, நான் சோர்வுற்று இருக்கிறேன், நான் தோய்ந்து போயிருக்கிறேன், நான் வேதனையோடு கூட இருக்கிறேன், நாளைய தினத்தை குறித்து நான் பயப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை என் சூழ்நிலை அந்தகாரமாயிருக்கிறது என்று ஒருவேளை இந்த நேரத்திலே ராஜா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் அவள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் என்று நான் பேசுகிறேன் சுவாமி. இருள் பூமியையும் காரிருள் சூரியனையும் மூடிக்கொள்ளும், ஆனால் கர்த்தராகிய நீரோ அவர்கள் மேல் உதிப்பீர் சுவாமி. அவருடைய முகங்களை நீர் பிரகாசிக்க செய்வீர். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசித்தது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ராஜா. எப்பா இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளையுடைய முகங்கள் பிரகாசிக்கட்டும். இந்த இரவு வேளையிலே தூக்கம் இல்லாமல் தவிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அப்பா நீர் இப்பொழுதே நல்ல ஒரு தூக்கத்தை நீர் கொடுக்க போறீங்க ராஜா. நாளைய தினத்தை குறித்த கவலைகள் அவர்கள் இருதயத்திலிருந்து எடுக்கப்படுவதாக என்று நசன்னாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன் சுவாமி. ஆமா ராஜா, நீதிமான் 7 முறை அல்ல, அவன் 70 முறை விழுந்தாலும் அவன் மறுபடியும் அவன் எழுந்து நிற்பான் சுவாமி. நீர் மறுபடியும் கட்டுகிற தேவனாயிருக்கிறீங்க சுவாமி. இப்பொழுதும் இந்த சத்தத்தை கேட்க பிள்ளையுடைய வாழ்க்கையில் சுவாமி சந்தோஷங்கள் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இப்பொழுதும் அவர்கள் படுக்கையிலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் சுவாமி. சுகமான நித்திரை எடுக்க நீர் கிருபை செய்யுங்க ராஜா. மெய்யாகவே நீர் எங்களுடைய பாடுகளையும் எங்கள் துக்கங்களையும் நீர் சிலுவையில் சுமந்தீர் சுவாமி. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். இப்பொழுதும் தூக்கம் இல்லாமல் இருக்கிற அப்பா ராஜா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமும் சுகமும் கிடைப்பதாக சுவாமி. உம்முடைய தழும்புள்ள கரம் அவர்கள் மேல் வைக்கப்படுவதாக ராஜா. எனக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார், நாளைய தினம் எனக்கு வெற்றியாகவே அமையும், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் என்று அப்பா இப்பொழுதும் விசுவாசித்து ஜெபிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களை செய்வீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.